நமது சுற்றுப்புறத்தில் பல்வேறு மாற்றங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாவதும் மரக்கிளைகளிலிருந்து இலைகள் விழுவதும் விதைகள் வளர்வதும் மொட்டுகள் மலர்வதும் பலூன்களில் காற்று நிறைவதும் ஐஸ்கிரீம் உருகுவதும் மெழுகுவர்த்தி எரிவதும் பருவநிலைகள் மாறுவதும் இவை போன்ற யாவுமே மாற்றங்களே. ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே மாற்றமாகும். அம்மாற்றம் பொருளின் இயற்பியல் அல்லது வேதியியல் பண்புகளில் நிகழும். உதாரணமாக, ஒரு பலூனில் காற்றை நிரப்புகையில் அப்பலூன் தன் இயல்பான நிலையிலிருந்து விரிவடைந்து செல்கிறது. மேலும் அக்காற்றை வெளியேற்றுகையில் சுருங்கி அப்பலூன் தன் இயல்பு நிலையை, அதாவது தன் பழைய நிலையை அடைகிறது. மேலும் இம்மாற்றம் பொருளின் வடிவத்தில் ஏற்படும் தற்காலிக மாற்றமே ஆகும். இத்தகு மாற்றம் மீள் மாற்றம் எனப்படும். இப்பொழுது அதே பலூனில் அதிக காற்றை நிரப்புகையில் அது வெடித்து சிதறுகிறது. வெடித்து சிதறிய பலூனும் தன் இயல்பு நிலைக்கு திரும்பவும் இயலாது. இங்கு பலூனின் வடிவத்தில் ஏற்பட்ட மாற்றம் அதன் மூலக்கூறுகளில் நிகழ்ந்தமையால் இது நிரந்தர மாற்றம் ஆகும். இத்தகு மாற்றம் மீளா மாற்றம் எனப்படும். இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் உருவாகாது. வேதியியல் மாற்றத்தில் புதிய பொருள் உருவாகும். மேலும் சில எடுத்துக்காட்டுகளை காண்போமா? ஒரு காகிதம் எரிதல் என்பது அது தன் வேதிப்பண்பில் ஏற்படும் மாற்றமாகும். ஏனெனில் காகிதம் எரிந்து முடிவில் அது சாம்பலாக ஆவதால் தன் இயல்பு நிலையான காகித நிலைக்கு சாம்பல் செல்ல முடியாது, இல்லையா? மாவிலிருந்து தயாரிக்கப்படும் இட்லி அல்லது தோசையும் வேதிப்பண்புகளில் நிகழும் மாற்றத்திற்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகளாக நாம் கூறலாம். காரணம், இட்லியும் தோசையும் தன் பழைய நிலையான மாவு நிலைக்கு மீண்டும் செல்ல முடியாது. வேதியியல் மாற்றம் என்பது ஒரு மீளா மாற்றமாகும்.